ஹாய் ஹலோ, இது புவன்ஸ் ட்ரீம்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் கட்லெட். நம்ம இன்றைக்கி சக்குமாஸ் கிச்சனில் இருக்கோம். அவங்க தான் செய்ய போகிறாங்க இதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்ட் ஜிஞ்சர் கார்லிக், சில்லி பவுடர், சில்லீஸ், புதினா லீவ்ஸ், கரம் மசாலா, பாயில்டு பொட்டேட்டோஸ் 3, அப்புறம் ஒரு எக், கொஞ்சம் சால்ட், அப்புறம் வந்து 4 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் பவுடராக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்ட் ஆனியன்ஸ், கிரேட்டர் கேரட், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போது நம்ம ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ பிரெட் ஸ்லைசஸை நல்லா மிக்சியில் போட்டு இப்படி ஒரு கோர்ஸ் பவுடராக நீங்கள் ஆக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஸ்மூத்தாக பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பவுல் எடுத்து இந்த பாயில்டு பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்கள் கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் கரம் மசாலா ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், சாப்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலை. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை, இதையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லிஸ், ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிரேட்டட் கேரட், அதாவது துருவின கேரட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சாப்ட் ஆனியன், ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். கூடவே இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் நீ ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டைட் டோ கிடைக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் நம்ம வந்து ரோல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் நீங்கள் இப்படி வச்சுக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண டோவை ஒரு ஷேப் கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சர்க்கிளாக பண்ணியிருக்கோம், நீங்கள் ஓவலாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் நல்லா ரோல் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக அப்படி கோட் பண்ணணும். ஃபுல்லாக கோட் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டு இதை நல்லா ஹீட்டான ஒரு ஆயிலில் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி போடுங்க. பாருங்கள் நல்லா டேர்ன் பண்ணி போட்டால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஈவனாக அது ஃப்ரை ஆகும். உள்ளே ஆல்ரெடி எல்லாமே பாயில்டு, ஸோ வெளியில் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள் இப்படி எப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இவ்வளோ தான் கட்லெட். இப்போ கட்லெட் இஸ் ரெடி டு சர்வ். இப்போ வந்து இது கெச்சப் வச்சு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பிச்சு காட்டுவாங்க. நீ பாருங்கள் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. இது நான் டேஸ்ட் பண்ணேன், நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.